சதீஷ் சேலம் அவர் கேட்டிருக்கார், சுவாமி வணக்கம், தூங்காமல் தூங்குவது என்றால் என்ன? நான் உதிக்கும் இடத்தை எங்கே தேடுவது? நான் நான் என்று கருதி கொண்டு இருந்தாலே அது புலப்படுமா? சற்று விளக்கம் தாருங்கள் சுவாமி. நான் நான் என்று கருதி கொண்டு இருந்தாலே அது புலப்படுமா? சற்று விளக்கம் தாருங்கள். இது ஒரு கேள்வி. அப்புறம் செல்வி கோயம்புத்தூர், செயலுக்கு வராத எண்ணங்களும் பதிவுகள் ஆகுமா? தனிமையில் இருக்கும்போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மனம் கூட்டத்துக்கு போகும்போது அமைதி இல்லாம இருக்கு, தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு, உடனே குழப்பங்கள் சந்தேகங்கள் பயங்கள் அதிகமாகுது ஐயா, மறுபடியும் சகஜ நிலைக்கு வர்றது டைம் எடுக்குது ஐயா. அனுராதா கண்ணன், ஞானி பிறருக்கும் உதவு நிலையில் அவர் நிலை உணர்வுகளினால் பாதிக்கப்படுமா? இது மூணு கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து அவர் தூங்காமல் தூங்குவது என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து தெரிய வேண்டியது வந்து இந்த நான் வந்து கண்ணாடியில் தெரியும் ஒரு பிரதிபிம்பம். நான் மாத்திரம் இல்லை, நானினால் அனுபவிக்கப்படும் சகலமும் ஆல்ரெடி வந்து கண்ணாடிக்கு அந்நியமாக இல்லாமல். இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஜமான கண்ணாடி எப்படி வெளியில் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கின்றதோ, வெளியில அதாவது அந்நியமாக அந்த பிரதிபிம்பம் இல்லை, கண்ணாடிக்கு அந்நியமாக இல்லை, அதை போல நம் உடல், பிரம்மாண்டமான பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், அதை பற்றிய நம்முடைய கற்பனைகள், இது எல்லாத்துக்குள்ளேயும் கண்ணாடி. இப்போ இந்த கண்ணாடிக்குள்ள அப்படியே அந்த லேப்டாப்பு எல்லாம் தெரிகின்றது இல்லை, அதுக்குள்ள நான் கை காமிக்கிறதெல்லாம் கூட திருப்பி அதுக்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இல்லை. இவைகளுக்கு ஆதாரமா வெளியில இருக்கா மாதிரி இருக்கு, ஆனா வெளியில ஒண்ணுமே விட்டு வைக்கல, விட்டு வைக்கல. ஆனா கண்ணாடிக்கு வந்து இந்த மாதிரி பிரதிபிம்பங்கள் அதற்குள் தோன்றி கொண்டிருக்கின்றன அப்படின்றது, அதற்கு அந்நியம் இல்லாததுனால அது அறிவு மயமாகவே இருக்கின்றது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிரதிபலித்த அறிவு நமக்குள்ள பிரதிபலிக்குதுங்க, அந்த பிரதிபலிக்கிறதுக்குள்ளேயும் ஆன்ம பொருள் மனிதன் கிட்ட இருக்கிறதுனால, பிரதிபலிப்புக்குள்ளேயும் ஆன்ம பொருள் இருக்கிறதுனால அவன் இரட்டை இரட்டைகளாக பார்க்கிறான், இரட்டை உணர்ச்சிகளாக பார்க்கிறான். பார்க்கிறேன், பார்க்கவில்லை, நினைக்கிறேன், மறக்கிறேன் அப்படின்னுட்டுலாம் விட்டு விட்டு நடந்துகிட்டு இருக்கு. பிளிங்காய் பிளிங்காய் வருது, ஸ்பார்க் பிளக்கு தொடர்ந்து அது கொடுக்கும் பொழுது உடனே என்ஜின்ல கம்பஷன் நடக்குது இல்ல, அத போல இங்க வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கம் அசைவில்லாமல், பிரதிபிம்பங்களுக்கும் அந்நியத்தன்மை உணரப்படாமல், பிரதிபிம்பங்களும் அதுல மெர்ச்சாய் கிடக்கு ஆழ்ந்த உறக்கத்துல, அத போல இருந்து கொண்டிருக்கின்றது. இங்க இப்ப தூங்காமல் தூங்குவது என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த உண்மை வந்து என்னை வந்து தாக்கும் பொழுது விழிப்பு நிலையில் நான் இதை கூறிக்கொண்டிருக்கின்றேன். உங்க உணர்ச்சிகள் வந்து உங்களுக்கே படம் போல, நான் உங்களுடைய நான்னு அதுவும் இல்லாதது, அது நான் வந்து உங்க உணர்ச்சியை விட்டு தனித்து இல்லை, அதை தான் கூர்மையா பார்க்கறது தான். அதை கூர்மையா பார்க்க போனால், நீங்க உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது அதை கூர்மையா பார்க்க போனீங்கன்னா உணர்ச்சியும் போயிடும், நானும் போயிடும். பார்த்தீங்கன்னா போயிடுங்க, அந்த ஸ்பிளிட் செகண்ட் வந்து நீங்க தூங்காமல் தூங்குகின்றீர்கள். நான் உதிக்கும் தானத்தை எங்க உதிக்குது? உணர்ச்சி, எண்ணம். உணர்ச்சியினால ஏகப்பட்ட எண்ணங்கள், இல்லாட்டி நிறைய உணர்ச்சிகள், எல்லாவற்றுக்கும் நிறைய இன்டர்பிரிட்டேஷன், எல்லாமாக நான் பாவம் இருந்து கொண்டிருக்கும், எல்லாமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனா அந்த உணர்ச்சி யாருக்கு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல வந்து உணர்ச்சியும் மறைந்துவிடும். கூர்மையான பார்வையால் உள் நோக்கும் பொழுது, இது பேர் தான் விசார பார்வைன்றாங்க. எழும்பும் மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் மரி. பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைப்புகள். அதுக்கு நீங்க எப்பவுமே வந்து ஒரு கன்ட்யூசிவா உள்ளுக்குள்ள ஒரு ஜென்டலா ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இருக்கும். வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒன்றும் இல்லாம இருக்கும், திருப்பி உணர்ச்சிகள் வந்து மூடிக்கும், உணர்ச்சிகள்னால எண்ண மயங்கள் வரும்,
திருப்பி பார்த்தீங்கன்னா அதை வகை தொகை பார்க்கக்கூடாது. திருப்பி பார்த்தீங்கன்னா அவைகள் இல்லாமல் இருக்கும். இதுதான் தூங்காமல் தூங்குவது. இது பெருகும். அதற்கு ஏற்றாற்போல் இங்கே உணர்ச்சிகள் விழ விழ, ஏன்னா நீங்கள் வந்து தூங்காமல் தூங்குறது வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் நீங்கள் பண்ணலை. சத்தியமான பொருளை தேடுபவருக்கு இது வந்து சத்தியமான ஒரு நாட்டமாக இருக்கும். சத்தியமான நாட்டமாக இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகளுக்கு சாதாரணமாக ஆட்பட்டு, நான்பாவம் ஆட்பட்டு எக்குத்தக்க அங்கே பிஹேவ் பண்ணோம். இங்கே வந்து அந்த பிஹேவியர் ரியாக்டிங்கிறதே இமிடியேட்டாக நடக்காது. சல்லடையாக சலிக்கப்படும் உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் சலிக்கப்படப்பட என்ன ஆகும்? எது நடக்கணுமோ அதை மாத்திரம் அந்த இதை மாத்திரம் நடத்திட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பார்வை உள்ளே அமைந்தாலே சக்தி, என்ன சக்தி? எது? ஆன்ம சக்தி. பார்க்க அனுகிரகிக்கப்படாதாங்க ஒரு எண்ணமே என்ன ஆகும்? நகர்ந்துட்டு அந்த இடம் பார்வையா மாறும். எண்ணம் நகர்த்தப்பட்டு வெற்று பார்வை ஒன்று அங்கு செட் ஆகும். வெற்று பார்வை செட் ஆச்சுன்னா மங்களமான மங்களம், உன்னதமான உன்னதம், வாழ்வே உன்னதம். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி கண்ணாடிக்கு அந்நியமா பிரதிபிம்பங்கள் இல்லை. நம்முடைய உணர்ச்சிகள் இந்த உலகத்துல நம்ம அந்நியமா அதை போய் தேடிக்கிட்டு இருக்கிறது. ஒன்றை நினைத்து துக்கிப்பது, ஒன்றை நினைத்து மகிழ்வது, நன்மை என்று சொல்வது, தீமை என்று சொல்வது, சரி என்று சொல்வது, தவறு என்று சொல்வது, இவைகளெல்லாம் உணர்ச்சி மயமான பதிவுகள். இவைகளுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள். இப்போ இந்த உணர்ச்சி மயமான நானின் பதிவுகளை அந்த இடத்துல நகர்த்தி விலக்கி வைத்து சன நேர அவகாசம் கொடுத்து அவர்களை உற்று கவனிக்க செய்வது ஆன்ம பொருள், ஆன்ம சக்தி, ஆன்ம பார்வை. அந்த ஆன்ம பார்வைக்கு வந்து எங்க ஆன்மானாலே என்ன சொல்றாரு ரமண மகரிஷி? குரு, ஆன்ம பொருள், தெய்வம், கடவுள், வேற என்ன வேணா சொல்லுங்க, பரம்பொருள் சொல்லுங்க, எல்லாமே ஒரே பொருள். இப்போ உங்களுக்கு உள்ள ஆன்மசக்தி உங்கள் எண்ணங்களை உணர்ச்சிகளை அப்படி விலக்கி வைக்குதுன்னு சொன்னாலும், வெளியில் ஒரு குருவானவர் உணர்ந்தவர் சந்நிதியில் அவருடைய உபதேசம் உள்ளே விலக்கி வைக்கிறது என்று சொன்னாலும் எல்லாமுமே ஒரே பொருள் தான், ஒரே நடப்புகள் தான். இது பேர் தான் அனுகிரகம், இது பேர் தான் பாக்கியம். நம்ம ஒவ்வொரு இதுலையும் என்ன சொல்றோம், இது மூணுத்திலேயே உலவி உலவி வருகின்றோம். எண்ணங்கள், எண்ணங்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்களை மூடிக்கங்க, மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், சகஜமா போயிட்டு வந்துட்டு இருக்குது, ஜஸ்ட் கவனத்தை அப்படி திருப்புங்க. உடனே மூச்சு போறது வர்றதை பத்திய பாவம் போயிட்டு அந்த பார்ப்பவன் காணாம போயிடுவான். பார்ப்பவன் காணாம போனா அந்த இடம் மௌனம், அந்த தலம் மௌனம், அது ஆன்ம பொருளின் மௌனம். அதுதான் அங்க எண்ணங்களை இல்லாமல் செய்தது. இது உபதேசத்தினால் நடக்கும், உணர்ந்த குருவின் சந்நிதியிலும் நடக்கும். உணர்ந்த குரு மேலே எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ப நிறைய விருத்தி ஆகும், மௌனம் விருத்தி ஆகும். மௌனமே ஒரு பொருளாக இருக்குங்க. நீங்க ஒரு பீச்சுக்கு போய் ஒரு மணி நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம்னு பீச்சுல போய் அந்த காத்தை என்னமோ வாங்கி அனுபவிக்கிற மாதிரி போறீங்கல்ல, ஒரு வெயில்லையும் ஒரு வெயில் காலத்திலையும் ஒரு நச நசன்னு இருக்கிற சமயத்திலையும். அதை போல இந்த மௌனமானது பெருகும். அங்க வந்து உடல் அசைந்து கொண்டிருக்கும், வேலைகள் நடந்து கொண்டிருக்கும், எண்ணங்கள் கூட வேலை மயமாக இருக்கும். ஆனால் உண்மையான ஒரு ஆள் அந்த எண்ணங்களுக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்க மாட்டான், உணர்ச்சி மயமாக செயல்பட்டு கொண்டிருக்க மாட்டான். இதுதான் ஆக்சுவலா தூங்காமல் தூங்கி காரியமே செய்யலாம். தூங்காமல் தூங்குவதுன்னா என்ன? உள்ளே கவனிக்க மௌனம் அச்சலம், மௌனம் அச்சலம். இப்ப வந்து எண்ணங்கள்ல வலிய நான்பாவம் அங்க இல்லாததுனால மெயினா உங்ககிட்ட இருக்கிற கண்டென்ட் ஆஃப் உங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு, கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்னவா இருக்கு? ஒன்னும் அதனுடைய டோட்டல் கிளைமேட், இன்னர் கிளைமேட் மௌனமாகவும் அச்சலமாகவும் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அசைவு கிடையாதுப்பா. நான் அசையுது, அசை விக்குது, நான் அசைந்து உணர்ச்சிகளாக அசைகின்றது. நான் அதே உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்களாக உள்ளே சொல்டு 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 நம்ம மண்டையிலேயே எதிரொலிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், பேசுறோம். இன்னர் சேட்டர் பவர்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ள என்ன ஆயிடுது? மௌனத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாலே
சொரூபம் மௌனம் அப்படின்றது வந்து ஆக்சுவலா ஆன்ம பொருள் உணர்ந்த குரு, உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய சரணாகதி, உங்களுடைய தாபம் எல்லாமாக சேர்ந்துதான் வந்து எல்லாம் சொல்ல வேண்டியதற்கு எல்லாம் ஒரே பொருள் ஆன்ம பொருள். வெளியில இருக்கிற குருவும் ஆன்ம பொருள்ங்க, உள்ள கிடைக்கிற மௌனமும் ஆன்ம பொருள்ங்க. அந்த மௌனம் வந்து ஆக்சுவலா எண்ணங்கள் அங்கு அர்த்தமற்று விழுவதுதான் அந்த மௌனத்தினுடைய முழுமையான லட்சணம். உணர்ச்சிகள் வந்து அப்படியே வந்து அவைகளுக்குள் இருப்பு இல்லை அப்படின்றது உணரப்படுவது தான் அங்க அச்சலமும் அங்க மௌனமும். ஆக்சுவலா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எப்பவுமே இருக்கு மௌனம் அச்சலம் வந்து விட்டு விலகுவது, நான் பாவம் விலக்குகின்றது, உணர்ச்சிகள் வருகின்றது, எண்ண ஓட்டங்களாக மாறுகின்றது, உள்ளே பேசிக் கொண்டிருக்கின்றோம், வெளியில் உலகத்திலும் அதை ப்ரொஜெக்ட் செய்து வெளிப்பாடு செய்து அங்கு எதிர்பார்க்கின்றோம், உறவுகளுக்கிட்ட என்னென்னவோ எதிர்பார்க்கிறோம், என்னென்னவோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையில் இவைகள் இல்லை. இது வந்து தெள்ள தெளிவாக உணர்ந்தவர் சந்நிதியில் அங்கு வரும்போதே, சந்நிதிக்கு வரும்போதே நல்ல வெயில் ஏசி ரூமுக்கு வந்தா எப்படி இருக்கும், நல்ல வெக்கையோட இருக்கிற ஒரு சிட்டியில ஈவினிங் பீச்சுக்கு போனா எப்படி இருக்கும். இது உடலுக்கு தான் அது கிடைக்கும். அதை கூட இன்டர்பிரேஷன் வந்து 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிஜமாகவே ஆன்ம பொருள் வந்து உடல் சூழ்நிலைகள், பௌதீக சூழ்நிலைகள், ஜிபிஆர்எஸ் சூழ்நிலைகள் இதெல்லாம் அப்பாற்பட்டு தான் தானாக இருக்கிற சொரூபம்ன்றது வந்து மௌனம் அச்சலம். இதுதான் தூங்காமல் தூங்குவது.